வணக்கம் இந்திய நேரப்படி காலை எட்டு முப்பது மணி செய்திகள் முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம் இந்தியா கூட்டணி பல கோடி மக்களை லட்சாதிபதியாக்கும் ஜார்க்கண்டில் ராகுல் காந்தி பிரச்சாரம் மூன்றாம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலில் அறுபத்தி நான்கு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீதம் வாக்குப்பதிவு அதிகபட்சமாக அசாமில் எண்பத்தி ஓரு புள்ளி ஆறு ஒன்று சதவீதம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு அரசு விரைவு பேருந்தில் ஜிபே மூலம் பயணச்சீட்டு பெறலாம் போக்குவரத்து அறிவிப்பு பிளஸ் டூ துணைத் தேர்வுக்கு பதினாறாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு நிகழ்ச்சி உயர்கல்விக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்று முதல் தொடக்கம் நடப்பு ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் டெல்லி இடையேயான போட்டி இருபது ரன் வித்தியாசத்தில் டெல்லி அணி வெற்றி தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகளை காணலாம் இந்தியா கூட்டணி கோடிக்கணக்கான மக்களை லட்சாதிபதிகளாக ஆக்கும் என ஜார்க்கண்டில் ராகுல் காந்தி கூறியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் பாசாவில் நடந்த தேர்தல் பேரணியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பேசினார் அப்போது அரசியல் அமைப்பை காப்பாற்ற இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் தங்கள் உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார்கள் எனவும் பழங்குடியினருக்கு சொந்தமான நிலம் நீர் வனத்தை அபகரித்து சில தொழிலதிபர்களிடம் ஒப்படைக்க மோடி விரும்புகிறார் எனவும் கூறினார் மேலும் அதானி அம்பானிக்காக உழைக்கும் மோடி கடந்த பத்து ஆண்டில் இருபத்தி இரண்டு பெரும் கோடீஸ்வரர்களை உருவாக்கியுள்ளார் என்று அவர் கூறினார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வேலையில்லா பட்டதாரிகளுக்கும் டிப்ளமோ படித்தவர்களுக்கும் மாதம் எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துடன் தொழிற்பயிற்சி வழங்குவோம் எனவும் அவர் தெரிவித்தார் அரசு விரைவு பேருந்தில் ஜிபே கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு போன்பே மூலம் பணம் செலுத்தி பயணசீட்டு பெறலாம் என போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகர பேருந்துகளில் யூபிஐ முறையை பயன்படுத்தி பயணசீட்டு பெற்றுக்கொள்ளும் வகையில் புதிய கையடக்க கருவிகள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது இதன் காரணமாக பயணிகள் பயண சீட்டு பெறுவதற்கு யுபிஐ மற்றும் ஏடிஎம் கார்டுகள் மூலம் பணம் செலுத்தலாம் இந்நிலையில் அரசு விரைவு பேருந்துகளில் யுபிஐ பரிவர்த்தனை மூலம் டிக்கெட் பெறும் வசதியை முன்னூற்று இருபத்தி எட்டு ஏசி பேருந்துகள் உட்பட ஆயிரத்து அறுபத்தி எட்டு பேருந்துகளிலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்நிலையில் அரசு விரைவு பேருந்துகளில் ஜிபே கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு போன்பே மூலம் பணம் செலுத்தி டிக்கெட் பெறலாம் என போக்குவரத்து சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடப்பு ஐபிஎல் தொடரில் நேற்று நடைபெற்ற ராஜஸ்தான் டெல்லிக்கு இடையேயான போட்டியில் இருபது ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணி அபார வெற்றி பெற்றது பதினேழாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் டெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி இருபத்தி ஓரு ரன்கள் குவித்தது இதையடுத்து இருநூற்றி இருபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணியினர் இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்றி ஓரு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதன் மூலம் டெல்லி அணி இருபது ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது தமிழகத்தில் இன்றும் நாளையும் சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் காற்றின் திசை மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று தமிழ்நாட்டில் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் காற்றுடன் மிதமான மழையும் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி நெல்லை ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் ஆகிய பதினான்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் தொடர்ந்து நாளை புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் காற்றுடன் மிதமான மழையும் நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி தென்காசி விருதுநகர் நெல்லை ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது இதன் தொடர்ச்சியாக இன்று முதல் பதினோராம் தேதி வரை தமிழக உள் மாவட்டங்களில் சில இடங்களில் வெப்பநிலை நான்கு டிகிரி முதல் ஆறு டிகிரி வரை அதிகரித்து காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி அருகே இளநிலை மின் பொறியாளர் என்பவர் மின் இணைப்பிற்காக மின் கம்பங்கள் நடுவதற்கு பொதுமக்களிடம் பணம் கேட்டு பேரம் பேசும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டை உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தில் இளநிலை மின் பொறியாளராக தேவசுந்தர்ராஜ் என்பவர் பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இளநிலை மின் பொறியாளர் தேவசுந்தர்ராஜ் மின் பொறியாளர் அலுவலகத்திற்கு வந்த மின் நுகர்வோரிடம் மின் இணைப்பிற்காக மின்கம்பம் நடுவதற்கும் மற்றும் வண்டி வாடகை லேபர் கூலி என ஏழாயிரம் ரூபாய் செலவாகும் என்பதால் அதற்குரிய செலவுத் தொகையை அளிக்க வேண்டும் என கேட்டுள்ளார் மேலும் ஏற்கனவே தன்னுடைய பணத்தை போட்டு பல பகுதிகளில் மின்கம்பம் நடப்பட்டுள்ளதால் தனக்கு கைப்பிடித்தம் ஏற்படுகிறது என தெரிவித்துள்ளார் பேசிய பணத்தை கொடுத்தால் உங்களுக்கு கொடுத்தம் நடப்படும் என்றும் என்றால் இங்கிருந்து கிளம்புங்கள் என வெளிப்படையாக மின்பொறியாளர் தேவசுந்தராஜ் தெரிவித்துள்ளார் இவர் பேசிய ஆடியோ மற்றும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது முடிக்க வேண்டியது உங்களால் வேற பக்கம் மாத்தி அங்கே அலைஞ்சி

சிறுவர் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு ஐஸ்கிரீம் வழங்கினார் கோடை இருந்து பொதுமக்களை பாதுகாத்திடும் விதத்தில் தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான விஜயபாஸ்கர் தலைமையேற்று தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி நுங்கு சர்பத் மோர் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார் இதையடுத்து புதுக்கோட்டை திலகத்திடலில் புதுக்கோட்டை வடக்கு வட்டக்கழகம் சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பங்கேற்று தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் அப்போது இருபதுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் விஜயபாஸ்கருக்கு அதிமுக சால்வை மற்றும் மாலை அணிவித்து வரவிட்டனர் இதனைத் தொடர்ந்து சிறுவர் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு ஐஸ்கிரீம் வழங்கினர் திரளான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஹீட் ஸ்ட்ரோக் என்று அழைக்கப்படும் வெப்ப தாக்க நோய்களுக்கு இதுவரை இறப்பு இல்லை என்றும் அவ்வப்போது ஒரு சில நோயாளிகள் வருகின்றனர் அவர்களுக்கு சிகிச்சை அளித்து அனுப்பி வைக்கின்றோம் என்றும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் மணி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் வெப்பத்தாக்க நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சிறப்பு வார்டுகளை தொடங்கி வைத்த பின்னர் புதுக்கோட்டை மாவட்ட மருத்துவக் கல்லூரி முதல்வர் மணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது வெயிலில் அதிகமாக வேலை செய்பவர்கள் தினம்தோறும் பருத்தியிலான ஆடைகளை அணிய வேண்டும் தர்பூசணி இளநீர் எலுமிச்சை சாறு உள்ளிட்டவைகளை பருக வேண்டும் என்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஹீட் ஸ்ட்ரோக் என்று அழைக்கப்படும் வெப்பத்தாக்க நோய்களுக்கு இதுவரை இறப்பு இல்லை என்றும் அவ்வப்போது ஒரு நோயாளிகள் வருகின்றன சிகிச்சை அளித்து அனுப்பி வைக்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை அரசு ரத்த தாக்குதல் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு தீவிர சிகிச்சை பிரிவு இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட துவங்கப்பட்டுள்ளது சித்திர மாதத்திலே கத்திரி வயிறினால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த வேலையிலே இந்த செயலை நாங்கள் செயல்படுத்துவதற்கு தமிழக அரசின் உத்தரவை நாங்கள் மிகவும் பெருமையாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த கத்திரி வெயில் அதனால் வரும் வெப்ப அலையில் மக்கள் மிக அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வெயில் அலை உடலில் படும்போது தோளில் உள்ள இரத்த குழாய்கள் விரிவடைந்து வியர்வையாக வெளியே வந்து அதோடு உப்பு சத்தும் வெளியே வந்துவிடுகிறது இதனால் மக்களுக்கு தாகம் ஏற்படுகின்றன தலை சுத்தல் ஏற்படுகின்றது மயக்கம் ஏற்படுகின்றன சில நேரங்களிலே ஏற்பட்டு திருப்பத்தூரில் நடந்து சென்ற பெண்ணிடம் ஒன்றரை சவரன் தங்க தாலிச்சைனை பறித்து சென்ற இருசக்கர வாகன கொள்ளையர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகரில் வசித்து வரும் உமாபதியின் மனைவி வனிதா என்பவர் தனது உறவினரின் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினார் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு மர்ம நபர்கள் திடீரென வனிதா அணிந்திருந்த தாலிச்செயனை பறித்துக் கொண்டு கண்ணிமிக்கும் நேரத்தில் தப்பித்துச் சென்றனர் இந்த சம்பவம் குறித்து வனிதா திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் விசாரணையில் புதூர் நாகமேரி பகுதியைச் சேர்ந்த தீனதயாளன் மற்றும் ரங்கசாமி ஆகியோர் வனிதாவின்

இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் நியாஸ் அகமது தலைமையில் பத்து மற்றும் இருபது ரூபாய் நோட்டுகளை கையில் காலி காலிக்கூடங்களுடன் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது புதுக்கோட்டை நகராட்சி இலவச குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர் இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக வைக்கப்பட்ட புகார் பெட்டியில் தங்களது புகார் மனுக்களை செலுத்திவிட்டு சென்றனர் அரியலூரில் சிறுமியை கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்த கூலி தொழிலாளியை கீழ் கைது செய்தனர் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே நாகப்பந்தல் வடக்கு தெருவைச் சேர்ந்த சுபாஷ் என்ற கூலி தொழிலாளி அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி கடந்த ஆறு மாதங்களாக காதலித்து வந்த நிலையில் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இந்த சம்பவத்தை சிறுமியின் பெற்றோருக்கு சுபாஷ் செல்போன் மூலம் தெரிவித்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தாயார் ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் சுபாஷை கைது செய்தனர் கடலூரில் நூறு நாள் வேலை வழங்க கோரி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பார் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பர் உரிமைகளுக்கான சங்கத்தினர் நூறு நாள் வேலை வழங்கக் கோரி கடலூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மனு அளித்தனர் அந்த மனுவில் கடலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கடலூர் முதுநகர் சான்றூர் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த நான்கு மாதங்களாக வறுமை ஒழிப்பு திட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலை வழங்காததால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் என்றும் உடனடியாக நூறு நாள் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மனு மீது உரிய நடவடிக்கை கரூர் மாவட்டத்தில் உள்ள தாலுகா அலுவலகம் முன்பு தேமுதிகவின் மாநகர மாவட்ட செயலாளர் அரவி முத்து தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி நீர் மோர் உள்ளிட்ட குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் புறநகர் மாவட்ட செயலாளர் சிவம் ராஜேந்திரன் மாநகர மாவட்ட பொருளாளர் அனிதா ஆனந்த் புறநகர் தலைவர் பேராசிரியர் ரங்கநாதன் மத்திய நகர செயலாளர் ஆரிஃப் ராஜா முன்னாள் மாவட்ட பொருளாளர் கலையரசன் உள்ளிட்ட மாவட்ட அளவிலான தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செக் மோசடி வழக்கு ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் பவர் ஸ்டார் நேரில் ஆஜரானார் ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தைச் சேர்ந்த முனியசாமி என்பவரிடம் பவர் ஸ்டார் சீனிவாசன் என்பவர் பதினைந்து கோடி ரூபாய் கடன் வாங்கி தருவதாக கூறியதோடு பதினான்கு லட்சம் ரூபாய் முன்பணமாக பெற்றுக்கொண்டு கடனையும் வாங்கிய பணத்தையும் தராததால் பவர் ஸ்டார் சீனிவாசன் மீது ராமநாதபுரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் முனியசாமி வழக்கு தொடர்ந்திருந்தார் இவ்வழக்கு விசாரணை ராமநாதபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது முனியசாமி தரப்பு வாதம் நீதிமன்றத்தில் கடந்த வாரம் நிறைவடைந்த நிலையில் பவர் ஸ்டார் சீனிவாசனுக்காக ஆஜராகி வாதாடிய வழக்கறிஞர் வழக்கில் இருந்து கொண்டார் இந்நிலையில் பவர் ஸ்டார் சீனிவாசன் தரப்பில் மற்றொரு வழக்கறிஞர் வழக்கில் வாதாடுவதற்காக ஆஜராகி உள்ளதால் நீதிமன்றத்தில் பவர் ஸ்டார் சீனிவாசன் விசாரணைக்காக நேரில் ஆஜராகினார் திருவாரூரில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முப்பத்தி ஓராம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பத்தி ஓராம் ஆண்டு துவக்க விழா தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் திருவாரூர் மாவட்ட இளைஞரணி சார்பில் பொதுமக்களுக்கு நீர்மூர் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாநில கொள்கை விளக்கு அணி துணை செயலாளர் ஆரூர் சீனிவாசன் கழக கொடியை ஏற்றி வைத்ததோடு தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் திருவாரூர் ஒன்றிய கழக செயலாளர் தமிழ்வாணன் திருவாரூர் நகர கழக செயலாளர் கபிலன் குடவாசல் ஒன்றிய குழு உறுப்பினரும் ஒன்றிய கழக செயலாளருமான கோபி உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஆத்தூர் அருகே திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள நரசிங்கபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் திமுக சார்பில் பொதுமக்களுக்கு தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது இதனை சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் சிவலிங்கம் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழங்கள் கம்மங்கூழ் தர்பூசணி உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார் இதில் திமுக நகர செயலாளர் வேல்முருகன் நரசிங்கபுரம் நகரமன்ற தலைவர் அலெக்சாண்டர் நகரமன்ற உறுப்பினர்கள் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் மாணிக்காபுரம் கிராமத்தில் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த மூன்று குடும்பங்களை சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியரின் காரை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் போடி கிராமத்தில் ஒரே சேர்ந்த அறுபத்தி ஆறு குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் மாணிக்காபுரம் கிராமத்தில் பழனி மகன்கள் சதீஷ்குமார் கார்த்திக் உள்ளிட்ட மூன்று பேரின் குடும்பங்களை மாணிக்காபுரம் கிராம முக்கியஸ்தர்கள் ஒதுக்கி வைத்தனர் மேலும் அவர்களுக்கு பொதுமக்கள் பயன்படுத்தும் பொதுக்குழாயில் தண்ணீர் பிடிக்க கூடாது தெருவில் நடக்கக்கூடாது கோவிலில் வழிபாடு செய்யக்கூடாது சுடுகாட்டை பயன்படுத்தக்கூடாது ஊரில் உள்ள யாரும் இந்த மூன்று பேரின் குடும்பத்துடன் தொடர்பு வைக்கக்கூடாது என கட்டுப்பாடுகள் விதித்தன இதனைத் தொடர்ந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட மூன்று குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் ஷஜ்வானா காரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தங்களுக்கு கிராம முக்கியஸ்தர்கள் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை களைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது கோடை வெப்பத்தை தணிக்க தண்டையார்பேட்டையில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பல சாறுகளை வழங்கினார் சென்னை தண்டையார்பேட்டையில் ஆர்கே நகர் டிஹெச் ரோடு பகுதியில் நாற்பத்தி இரண்டாவது வடக்கு வட்ட அதிமுக செய்தித் தொடர்பாளர் சசிரேகா எஸ் ஆர் அன்பு ஆகியோர் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு ஆர்கே நகர் தெற்கு பகுதி கழக செயலாளர் எம் என் சீனிவாச பாலாஜி தலைமை தாங்கினார் பட்ட செயலாளர் எம் சீனிவாசன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் பங்கேற்று ரிப்பன் வெட்டி தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் அதன் பின்னர் பொதுமக்கள் மற்றும் பேருந்தில் செல்லும் பயணிகள் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தர்பூசணி இளநீர் சாத்துக்குடி வெள்ளரி நீர் மோர் ரோஸ் மில்க் நன்னாரி கரும்பு ஜூஸ் உள்ளிட்ட பழச்சாறுகளை வழங்கினார் இதில் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பாசறை நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வேளாண் படிப்புகளுக்கான இணைய வழி விண்ணப்பம் இன்று முதல் துவங்குகிறது என்று கோவையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் வே கீதாலட்சுமி தெரிவித்துள்ளார் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் வே கீதாலட்சுமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது நூற்றி இருபது ஆண்டு கால பழமை வாய்ந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் பதினெட்டு உறுப்புக் கல்லூரிகளும் இருபத்தி எட்டு இணைப்புக் கல்லூரிகளும் இயங்கு வருகிறது என்றும் கல்லூரிகளில் இளம் அறிவியல் டிப்ளமோ முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப இணையதளம் இன்று முதல் துவங்கப்படுகிறது என்று தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம இந்தியாவில் நூற்றி நாற்பத்தாறு கோடி மக்கள் தொகை அது அத்தனைக்கும் உள்ள உணவளிக்கணும்னா நம்ம வேளாண்மையில் ஒரு புரட்சி பண்ணணும் அந்த வேளாண்மை புரட்சி பண்ணுறதுக்காக நாங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியிலேருந்து நாங்கள் மேன் பவர் டெவலப் பண்ணுறோம் அதாவது அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் என்ஜினியரிங் இப்படி ஒரு பதினாலு டிஃப்ரெண்ட் கோர்சஸை நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கணும் ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு இந்த ப்ளஸ் டூ முடித்தவங்க யாரெல்லாம் எங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வரலாம் என்ன மாதிரி கோர்சஸ் எடுக்கலாம் திருவாரூரில் மின்சாரம் முறையாக வழங்கப்படவில்லை என கூறி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் துணை மின் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள துணை மின் நிலையத்திலிருந்து நாகை மாவட்டம் அம்பல் ஊராட்சிக்கு மின்சாரம் வழங்கப்படுகிறது இந்நிலையில் அங்குள்ள ஆதாய தெருவு என்ற பகுதியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக முறையாக மின்சாரம் வழங்கவில்லை எனவும் குறைவான மின்னழுத்தம் கொண்ட மின்சாரம் கொடுக்கப்பட்டதால் எந்த ஒரு மின்சாதன பொருளையும் சரிவர இயக்க முடியவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் மேலும் இது தொடர்பாக பலமுறை மனு அளித்தும் மின்வாரி அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் பூந்தோட்டம் துணை மின் நிலையத்தை அம்பல் ஊராட்சியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர் கன்னியாகுமரியில் லெமூர் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த ஐந்து மருத்துவ மாணவ மாணவிகளுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் கணபதிபுரம் பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் இவரது அண்ணனின் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க முத்துக்குமாருடன் பயின்று வரும் பனிரெண்டு மாணவ மாணவிகள் கன்னியாகுமரிக்கு வந்தன அங்கு நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சென்று வந்த நிலையில் லெமூர் கடற்கரைக்கு சுற்றுலா சென்றன அங்கு கடலில் குளித்த போது ராட்சத அலையில் சிக்கி பயிற்சி மருத்துவர்கள் ஐந்து பேர் உயிரிழந்தனர் இதனையடுத்து கன்னியாகுமரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர் பேரவை மற்றும் மருத்துவ நிர்வாகம் சார்பில் ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ நிர்வாக அலுவலகம் முன்பு உயிரிழந்த பயிற்சி மருத்துவர்களுக்கு இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாக மருத்துவர்கள் கலந்து கொண்டு தங்களது இரங்கலை தெரிவித்தனர் காஞ்சிபுரத்தில் அதிமுக சார்பில் திறக்கப்பட்ட கோடைக்கால தண்ணீர் பந்தலில் பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு பல வகைகளை அள்ளி சென்றனர் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட காந்தி சாலையில் முருகன் பட்டு கூட்டுறவு பகுதியில் அதிமுக சார்பில் மாபெரும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதனை முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் மற்றும் நாடாளுமன்ற வேட்பாளர் ராஜசேகர் ஆகியோர் திறந்து வைத்தனர் அதன் பின்னர் தர்பூசணி வெள்ளரிப்பளம் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கின மேலும் புதுமையாக நடமாடும் தண்ணீர் பந்தலை அறிமுகப்படுத்தி குழு குழு மற்றும் குளிர்பானங்களை வழங்கின இதையடுத்து தண்ணீர் பந்தலில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள பல வகைகளை பொதுமக்கள் அள்ளிச் சென்றனர் கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து பயணிகள் மீது அதிவேகமாக மோதி விபத்துக்குள்ளாகும் காட்சிகள் பதைப்பதை வைக்கிறது கோவை மாவட்டம் காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்திலிருந்து கணுவாய் வரை சப்தகிரி என்ற தனியார் பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் வழக்கம் காந்திபுரம் பேருந்து நிலையத்திற்குள் வந்ததும் வரிசையில் பேருந்துகள் நிற்பதை பார்த்த ஓட்டுநர் பேருந்தை பிரேக் பிடித்து என்று முன்னுள்ளார் அப்போது பிரேக் செயலிழந்த நிலையில் அதிர்ச்சி அடைந்த ஓட்டுநர் செய்வதறியாது பேருந்துகளின் மீது மோதாமல் வாகனத்தை இடதுபுறம் திருப்பினார் இதில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பேருந்து நிலையத்திற்குள் வைக்கப்பட்டிருந்த மைய தடுப்புகளை கொண்டு பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள் மீது அதிவேகமாக மோதியது இதில் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள் எட்டு பேர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து கோவை கிழக்கு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தனியார் பேருந்து அதிவேகமாக பயணிகள் மீது மோதி விபத்துக்குள்ளாகும் காட்சிகள் வெளியாகி பதைபதைப்பை ஏற்படுத்தி சேலம் அரசு மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்த இருபத்தி ஆறு வயது இளைஞரின் இருதயம் சென்னை வந்தடைந்தது சேலம் பகுதியில் பனைமரம் ஏறி தவறி விழுந்த இருபத்தி ஆறு வயது இளைஞர் கடந்த இரு தினங்களுக்கு முன்னதாக சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் அவர் மூளைச்சாவு அடைந்ததையடுத்து அடுத்து அவரது உடல் உறுப்புகளை அவரது உறவினர்கள் மற்றவர்களுக்கு அளிப்பதற்கு ஒப்புக்கொண்டனர் இந்நிலையில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பதினோரு வயதான சிறுமிக்கு இருதயம் பொருத்துவதற்காக சேலத்திலிருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்திருந்தது அதன் பின்னர் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி அவசர ஊர்தி மூலம் இதயம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது ஆத்தூர் அருகே வெளியே தூங்கிக் கொண்டிருந்த பூக்கடை வியாபாரியிடம் கத்தியால் குத்தி பணம் கேட்டு மிரட்டிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கொத்தாம்பாடி பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவர் அதே பகுதியில் பூக்கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார் இந்நிலையில் வீட்டில் அதிகாலை தூங்கிக் கொண்டிருந்த போது ஒருவர் அவரது சட்டை பையில் கையை வைத்து பணம் உள்ளதா என தேடி அப்போது விழித்துக் கொண்ட பிரபுவை அந்த நபர் கத்தியால் வயிற்றில் குத்த முயன்றுள்ளார் இதனை தடுக்க முயற்சித்த பிரபுவின் கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டதை அடுத்து கூச்சலிடவே அக்கம்பக்கத்தினர் அந்த நபரை பிடிக்க முயற்சி செய்தனர் அப்போது அந்த நபர் செங்கல்லை எடுத்து தானே தலையில் அடித்துக் கொண்டுள்ளார் இது குறித்து ஆத்தூர் ஊரக காவல் நிலையத்திற்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்து உடனடியாக சம்பவத்திற்கு வந்த ஆத்தூர் ஊரக காவல்துறையினர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அந்த சென்னை வடபழனி விஜயாபுரத்தைச் சேர்ந்த மணி என்பதும் கூலி வேலை செய்து வருவதாகவும் தெரியவந்தது மேலும் அவர் மீது இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அதே போன்று சென்னையைச் சேர்ந்த மணி தன்னை தாக்கியதாக அளித்த புகாரின் அடிப்படையில் அடையாளம் தெரியாத இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் செஞ்சி அடுத்த அம்மச்சார் அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ திருவிழா சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கீழ்மாம்பட்டு கிராமத்தில் கிராமத்தில் அமைந்துள்ள அம்மச்சார் அம்மன் ஆலயத்தில் இருபத்தி நான்காம் ஆண்டு பிரம்மோற்சவ திருவிழா மற்றும் பதினைந்தாவது ஆண்டு சிரத உற்சவ திருத்த திருவிழா மே ஆறாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை ஏழு நாட்கள் நடைபெறவுள்ளது இதில் இரண்டாம் நாள் திருவிழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடம் எடுத்து ஊர்வலமாக வந்தனர் இதையடுத்து அம்மச்சார் அம்மனுக்கு பாலாபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது ஐந்தாம் நாள் திருவிழாவில் திருவிளக்கு பூஜையும் ஏழாம் நாள் திருவிழாவில் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பிடித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள் இந்தியா கூட்டணி பல கோடி மக்களை லட்சாதிபதியாக்கும் ஜார்க்கண்டில் ராகுல் காந்தி பிரச்சாரம் மூன்றாம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலில் அறுபத்தி நான்கு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீதம் வாக்குப்பதிவு அதிகபட்சமாக அசாமில் எண்பத்தி ஓரு புள்ளி ஆறு ஒன்று சதவீதம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு அரசு விரைவு பேருந்தில் ஜிபே மூலம் பயணச்சீட்டு பெறலாம் போக்குவரத்து அறிவிப்பு பிளஸ் டூ துணை தேர்வுக்கு பதினாறாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு நிகழ்ச்சி உயர்கல்விக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்று முதல் தொடக்கம் நடப்பு ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் டெல்லி இடையேயான போட்டி இருபது ரன் வித்தியாசத்தில் டெல்லி அணி வெற்றி தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு உடனுக்குடன் செய்திகளைக் காண ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்